வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் தக்காளி சேவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்து வதக்கிடணும். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்து வதக்கிடணும். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்க்குறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இடியாப்பம் எடுத்து வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கிடணும். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடணும். இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சேவை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.